Hi friends, welcome to Genesis Design. இனி கூட நம்ம இந்த வீடியோல ஒரு பார்ட் நெக் டிசைன் தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளான நீட்டான டிசைன் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் பீட்ஸ் வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் பார்ட் நெக் வந்து ஒரு சார்ட்டில் ட்ரா பண்ணிவிட்டு மார்க்கிங் வந்து சார்ட்டில் பண்ணிவிட்டு தென் வந்து நான் இந்த கிளாத்தில் வந்து சேம் அதே நெக்கை வச்சு நான் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா அந்த கிராஸ் எல்லாமே அந்த ஷார்ப் எஜஸோட நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஷார்ப் எஜஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டு உள்ளேருந்தே ஸ்டார்ட் பண்ணால் தான் நமக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு 3 லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து போடணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு லைன் நம்ம சுகர் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணாமல் நம்ம 2 ரவுண்ட் பீடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து ஜரி யூஸ் பண்ணி ஒன்று ஒன்றா தான் ஸ்டிச் பண்ணும். இந்த பீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம 2 ஸ்டிச் பண்ணோன்னா நம்ம ஃப்ரேம் ரிமூவ் பண்ணிட்ட அப்புறம் ஃபுல் பீட்ஸை வந்து லாக் ஆயிரும். ஸோ அதனால் ஒன்று ஒன்றா தான் ஸ்டிச் பண்ணணும். ஃபுல்லாக இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஷார்ப் எஜஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறோன்னு பாருங்கள். எக்ஸ்ட்ரா ஒரு பீட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு அதில் ஒரு நார்மலாக வந்து நம்ம செயின்லேயே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டிச் போட்டுட்டு பேக் வந்து ஸ்டிச் பண்ணணும். பேக்கில் ஸ்டிச் பண்ணிவிட்டு தான் பண்ணும்போது அந்த ஷேப் வந்து ஈவனாக வரும். ஸோ இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம 1 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கணும். 1 இன்ச் கரெக்டாக வந்து 1 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு இதே சேம் டிஸ்டன்ஸ் வந்து மேக் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு டிசைன் ஃபுல்லுமே ஈவனாக கிடைக்கும். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக 1 இன்ச்சுக்கு ஸ்பேஸ் விட்டு அப்படியே சும்மா ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த பீட்ஸ் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு ஈவனாக கிடைக்கும். அதுக்காக இதே மாதிரியே ஃபுல் நெக்கும் மார்க் பண்ணியாச்சு. தென் பார்த்தாச்சுன்னா நம்பர் 3 ரவுண்ட் பீடு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு அவுட்லைனில் சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்து ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து புட்டாஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த ரெண்டுத்தையுமே வந்து 1 சைடு வந்து கனெக்ட் பண்ணணும். ஒரு கர்வாக வந்து நம்ம டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஹேண்ட்லேயே பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டில் வரலன்னா நீங்கள் வந்து ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரியே ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ரைஸ் பீட்ஸில் ஒரு சுகர் பீட்ஸ் அண்ட் வந்து ஒரு ரைஸ் பீட்ஸ் கொடுத்து 3 டைப்பாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிவிட்டு எண்டில் நாட். இது வந்து ஒன்று ஒன்றாக தான் ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்குது, இதே நம்ம மொத்தமாக மார்க் பண்ணி பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ அகெயின் பார்த்திங்கன்னா நம்ம இதே மாதிரியே ஃபுல்லாக ரைஸ் பீட்ஸ் அண்ட் வந்து சுகர் பீட்ஸ் வந்து ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு டக்குன்னு ஸ்டிச் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு பீட்ஸ் ஒர்க் தான். இந்த மாதிரி டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வேறு ப்ளவுஸ் கூட மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஓணம் சாரீக்கு வந்து டிசைன் பண்ண ப்ளவுஸ் தான். இது வந்து நம்ம க்ரீன் கலர் இப்போ நம்மளுக்கு இந்த சாரீயில் வந்து மேட்ச் ஆகுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வேர் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம சிங்கிள் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக கோல்டு கொடுக்கும்போது நம்ம எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு நம்பர் 3 ரவுண்ட் பீட் சுகர் பீட்ஸ் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் சரிலே ஸ்டிச் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து ஆரி ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து தெரியும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். அண்ட் வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப்லேயும் இருக்குது, நீங்கள் அதில் செக் பண்ணி நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் கிளாஸ் டீட்டெயில்ஸ் அந்த என்னென்ன ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் டைமிங் எல்லாமே. இன்கேஸ் உங்களுக்கு ஆரி ஸ்டிச்சஸ் எல்லாமே தெரியும், மார்க்கிங் அண்ட் ட்ரேசிங் வந்து தெரியாது அப்படின்னா நான் வந்து அதாவது மார்க்கிங் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடாக வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்டட்னா நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கினா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இதோட ஃபுல் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வியூ இதோட கம்ப்ளீட் வியூ எல்லாமே வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் வந்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் அதுலேயும் செக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நார்மலாக காமனாக டவுட்ஸ் இருந்ததுன்னா கூட கமெண்ட் பண்ணி கேளுங்கள், நான் வந்து எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதில் கமெண்டில் கேட்க முடியலன்னா வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் பண்ணி கேளுங்கள். இதே மாதிரியே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நாட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். இன் கேஸ் பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு நாளில் டிசைன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டிசைன் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி டிசைன் வந்து யூ நெக்லேயும் ட்ரை பண்ணலாம், பாட் நெக், எந்த டைப் ஆஃப் நெக்குக்கு வந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த பாட் நெக்குக்கு பார்த்திங்கன்னா சென்டரில் நாட் வச்சா தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்மளுக்கு வந்து ஷோல்டர் வந்து கீழே வராது, அதே மாதிரி பேக் நெக்குமே கரெக்டாக இருக்கும். இந்த டிசைன் போட்டால் சூப்பராக இருக்கும், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் க்ரீனில் கோல்டு ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக அழகாக இருந்துச்சு. இதே சேம் தான் வந்து நம்ம ஃபுல்லாக ரிப்பீட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நாட்டுமே ஆரி ஒர்க்கில் வந்து ஃபுல்லாக பண்ணிவிட்டு கீழே வந்து டேப்லெட் பீட்ஸ் கொடுத்துட்டு ஹேங்கிங்லாம் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடும்போது நான் அதோட சேர்த்து போடுறேன். பட் இந்த வீடியோவில் வந்து அந்த டசிலுக்கு வந்து எதுவுமே இல்லை. பட் எப்படி வந்து மேக் பண்ணியிருக்கோன்னு சொல்லி அதை காட்டுறேன். இப்போ நெக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சேம் ப்ளவுஸ் பீட் கலர்லேயே வந்து நம்ம ஸ்டோன் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதுக்கு அவுட்லைனில் வந்து ஃபஸ்ட்டு பீட்ஸ் ஒர்க் கொடுத்துக்கலாம், ரெண்டு ரெண்டு பீட்ஸாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அகெயின் நம்பர் 2 ரவுண்ட் பீடை வந்து ஒரு 3 லைன் இல்லைனா 2 லைன் கொடுத்துட்டு அவுட்லைனில் வந்து ஜரி போட்டுக்கலாம். இது வந்து கரெக்டாக அந்த பாட் நெக்குக்குள்ளே வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி வைக்கணும். நம்ம வந்து ஏடா கூடமாக வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து சைடில் ஸ்டிச் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுவுமே ஒரு விஷயம் வந்து நம்ம மைண்ட் பண்ணிக்கணும். அவுட்லைன் இன்னும் ஒரு லைன் வந்து நம்பர் 2 ரவுண்ட் பீட்ஸை வந்து கொடுத்துட்டு உள் பக்கமாகவே நாட் போட்டுட்டோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். எண்டில் வந்து நாட் இன்சைட் பக்கமாகவே போட்டுட்டு அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன் ஜரியில் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஃப்ரேம் வந்து கையில் வச்சு தான் டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஸ்டாண்டு எதுவுமே யூஸ் பண்ணாமல் டேபிள் மேட்டோட பேலன்ஸில் தான் நான் வந்து ஆரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் நான் ஃப்ரேம் வந்து டேர்ன் பண்ணி பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும், நம்ம ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் சோபாவில் இருந்துட்டு டேபிள் மேட் பேலன்ஸ்லேயே வந்து ஒர்க் பண்ணிவிடுவேன். ஸோ அதுதான் எனக்கு கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். நம்ம ஸ்டாண்டு யூஸ் பண்ணி கீழே உட்காந்து போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இதே மாதிரியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. புட்டாஸ்க்கு வந்து அங்கங்கே ஒரு நம்பர் 3 ரவுண்ட் பீட்ஸ் வந்து வச்சுருக்கோம். ஃபுல்லாக ஒரு பாட் நெக் டிசைன் வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கலரில் தான் இருந்துச்சு ஆக்சுவலி, நல்லா டார்க் க்ரீனில் கோல்டு கலர் நல்லா ப்ரைட்டாக சூப்பராக இருந்துச்சு. ஸ்லீவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட் நெக் வந்து சேம் டிசைன் தான் பண்ணியிருக்கோம், சேம் ஒர்க். அண்ட் வந்து இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதுலேயும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.